அலெலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் அருமையான இந்த சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை உட்காருங்களேன், உட்காருங்க ப்ளீஸ் இடம். ஊழியத்தை செய்யும்படியாக இந்த அடிமைக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக முதலாவது அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவதாக அருமையான என்னுடைய மகன் கூட சொல்லலாம், பாஸ்டர், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆபகூக் 2:20 சொல்லுகிறது, கர்த்தரோ என்றால் சொல்லுங்க, பரிசுத்த தேவாலயத்தில் இருக்கிறார், பூமி அனைத்தும் மௌனமாயிருக்க கடவுது. கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருப்பதை நான் உணர்கிறேன். தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு செய்த ஒரு உடன்படிக்கை, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எவ்வளவு அக்கறை பாருங்க நம்ம மேல. அவர் கண் உறங்காமல், கண் இமைக்காமல் எப்போதும் நம்மேல் நோக்கமாய் இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு தீங்கும் நம்மை அணுக முடியாதபடி அவர் நம்மை காத்து வருகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தலை வணங்கி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தேவனே, we thank you Lord for this wonderful evening. We have gathered here to worship you Lord, to hear your voice Lord. Lord, bless everyone who have gathered here in your presence. Bless them abundantly Lord. Bless them abundantly. Give them whatever they desire to have. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். உம் சித்தத்திற்கு எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். பிளஸ் திஸ் வர்ஷிப், ஏற்றுக்கொள்ளும் இந்த துதியை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். அழகா சொல்றீங்க, ஆனா நீங்க ஆமென் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் எல்லாம் எங்க போனாலும் நான் சொல்லுவேன், ஆமென் சொல்லுவதற்கு வெட்கப்படவே கூடாது. இங்கே இருந்து போதகர் அல்லது பிரசங்கியார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லும் போது, யூ ஷுட் ரிசீவ் தட் பிளஸ்ஸிங், யூ ஷுட் ரிசீவ் தட் பிளஸ்ஸிங் பை சேயிங் ஆமென், ஆமென் சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நான் இன்னைக்கு என்னுடைய மியூசிக்கில் இருந்த இந்த சிடிலாம் எடுத்துட்டு வந்தேன், ட்ராக் போட முடியல. இருந்தாலும் நான் லைவாக பாடி அருமையான பாஸ்டர் பியூட்டிஃபுல்லாக வாசிக்கிறாரு. என்ன ஒர்க் பண்ணுதா, ஒர்க் பண்ணுதா? ப்ரைஸ் காட். நாங்கள் ஐ எம் அனேபிள் டு ஸ்பீக். இவ்வளவு நல்லவர் கர்த்தர், ஹீஸ் கிரேட், ஹீஸ் கிரேட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தெய்வம் இல்லை, சாதாரண தெய்வம் இல்லை.
மகத்துவமான தேவன், பெரிய தேவன், சர்வ வல்லமை பொருந்திய தேவன். அவருக்கு நிகரான இவர் யாருமே இல்லை. நான் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், அப்பா உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு இல்லை தப்பனே, எனக்கு வேண்டாம், நீங்க மகிமைப்படணும். அது ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. என் மகனும் காலையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டாப்புல வீட்டில். நான் ஜெபித்தேன், இங்கேயும் அதே ஜெபித்தேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, அவர் மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டாராம். அவருடைய மகிமை அவருக்கு தான், அவருக்கே உரித்தானது இந்த மகிமை. அருமையான இந்த வேளையிலே நம்பர் முதலாவது பாட்டு சங்கீதம், முதலாவது சங்கீதம் பைபிள் எடுத்துங்க. தாவீதின் சங்கீதங்கள்னு சொல்லி ஒரு சிடி கனடாவில் ஒரு சர்ச்சுக்கு நான் இசை அமைத்து கொடுத்தேன். அந்த பாஸ்டருக்கு அந்த சங்கீதங்கள் எல்லாவற்றையும் சுத்தமான கர்நாடக இசையிலே செய்யணும்னு ஒரு வாஞ்சை ஏவப்பட்டார். முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை, எப்படியோ கேள்விப்பட்டு அந்த டைமில் நான் கனடா தேசத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். என்னை வந்தார் ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்னை பார்த்து இந்த மாதிரின்னு சொன்னார். நான் முதல்ல தயங்கினேன், ஏன்னா அது ஒரு சீடின்னு சொன்னாக்கா அந்த பாட்டை எவ்வளவோ மேதைகள் வித்வான்கள் எவ்வளோ பேர் கேட்பாங்க. கர்த்தருடைய பாடல் ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான், ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அதனால் நான் பெரிய ஞானி இல்லை, இசை ஞானிலாம் இல்லை நான், பட் ஏதோ கர்த்தர் எனக்கு கொடுத்த கடுகளவு ஞானத்தினால நான் இசை அமைக்கிறேன். எல்லா ஸ்துதியும் சோத்திரமும் அவருக்கு தான் நான் காணிக்கையாக்குவேன். ஸோ அந்த சீடியை நான் ஒத்துக்கிட்டேன், அவர் கர்த்தருடைய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் விசுவாசத்தோடு நான் ஒத்துக்கிட்டு அதை நான் செய்தேன். இன்றைக்கு அது உலகெங்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறது. அந்த அதில் முதலாவது பாடலை பூபாலம் ராகத்தில் நான் இசையமைத்திருக்கிறேன். அந்த பாட்டை நானே பாடியிருக்கேன். மற்ற பாடல்களை எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸை வச்சு பாட வச்சேன். 23 சங்கீதம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார், வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க, அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, கல்பனான்னு ஒரு சிங்கர் பாடியிருக்கிறாங்க, நம்ம கிறிஸ்துவ பாடகி ஹேமா ஜான் அவங்க பாடியிருக்கிறாங்க, இப்படி பெரிய பெரிய பாடகர்கள் பாடியிருக்கிறாங்க. அதில் இந்த சிறியவனும் ஒரு சில பாடல்களை பாடியிருக்கிறேன். இந்த முதலாவது சங்கீதத்தை நான் பாடியிருக்கேன், கர்த்தருக்கு மகிமையாக அதை நான் இப்போ பாடுறேன். Oh,
தூஷணையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரின் வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான் கால்களின் ஊரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து நீர்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலையுதிராதிருக்கும் மரத்தை போலிருப்பான் இலையுதிராதிருக்கும் மரத்தை போலிருப்பான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பதசா தரிசனி தவ கதபா கபத பத பகரி சரிச ரீரி கக பாபதாரசா துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போலிருப்பார்கள் துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போலிருப்பார்கள் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் நீதியின் சபைகளிலும் நியாய தீர்ப்பிலும் நீதியின் சபைகளிலும் பாவிகள் நிலை நிற்பதில்லை பாவிகள் நிலை நிற்பதே இல்லை பாவிகள் நிலை நிற்பதே இல்லை நன்கு அறிந்தவராய் இருக்கின்ற நீதிமான்களின் வழியை நம் தேவன் நன்கு அறிந்தவராய் இருக்கின்றார் நீதிமான்களின் வழிகளை அறிந்தவர் நம் தேவன் அறிந்தவர் நம் தேவன் துன்மார்க்கரின் வழியோ அழியும் துன்மார்க்கரின் வழியோ அழியும்
துன்மார்க்கரின் வழியோ அழியும், துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமல், துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமல் வழியில் நில்லாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரின் வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான், தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான், தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் எல்லாவற்றையும் இந்த கர்நாடக இசையிலே இசையமைத்து அதை பெரிய பெரிய பாடகர்கள் கலைஞர்கள் பாடியிருப்பது கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிறது. ரொம்ப 1 கொரிந்தியர் 10:31 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும். எனக்கு இந்த இந்த வசனம் ரொம்ப ஞாபகம் வரும். எதை செய்தாலும், வாட் எவர் யூ டூ, டூ இட் எவ்ரி திங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கரங்களை இப்போ தட்டினீங்க, கர்த்தருக்கு தான் மகிமை, கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை, ஆமென் சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை. இன்வால்வாக இருக்கணும் வர்ஷிப் பண்ணும்போது, ஆலயத்தில் இருந்து வேற எதையோ நினச்சிட்டு மனசை எங்கேயோ அலைய விட்டுட்டு சரீர பிரகாரமாக இந்த ஆலயத்தில் உட்கார்றது, இட் இஸ் நாட் அக்செப்டட் பை த லார்ட், இட் இஸ் நாட் அக்செப்டட் பை த லார்ட். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தாவீது பாடுறார்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன், எவ்வளவு நன்மை உங்களுக்கு, எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். எனக்கும் அவர் செய்த நன்மைகள் ஒன்று கூட மறவாதே. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல். மறந்தோம்னா நம்ம நன்றி கட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். வியாதியஸ்தரை சுகமாக்கினார், குஷ்டரோகியை சுகமாக்கினார், கண் தெரியாத பார்வை இல்லாதவனுக்கு பார்வை தந்தார், முடவனுக்கு குணத்தை தந்தார், திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை தந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் எழுந்தால் அற்புதம், உட்கார்ந்தால் அற்புதம், நடந்தால் அற்புதம், பார்த்தால் அற்புதம், எவ்வளவோ அற்புதங்கள். ஜனங்க எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். They received the healing from the hands of the Jesus Christ. Yes, அதுதான் உண்மை. ஆனால் அவர் குற்றம் சாட்டப்பட்டு அங்கே கொண்டு போனது, யாரை விடுவிக்க வேண்டும் யாரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டபோது, இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, நன்றி கெட்ட ஜனங்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தேங்க்லெஸ் பீப்புள். அந்த மாதிரி நம்ம இருக்கணுமா? எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகளை, எண்ணிப்பார் ஒவ்வொன்றாய் எண்ணிப்பார். உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பெற்றோருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரே.
எவ்வளவு நன்மைகள் ஒருபோதும் மறவாதபடி அவரை எப்போதும் நினைவு கூற வேண்டும். அடுத்த பாடலை பாடுவோம். இப்போ நான் ஒரு அருபி என்ற ஒரு சிடி போட்டிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்காக தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு போங்க. பாஸ்டர் கேட்டாங்க எவ்வளோ விலைன்னு. நான் விலையெல்லாம் சொல்ல வியாபாரி அல்ல நான். எனக்கு என்னுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சாங் அண்ட் வேர்ட், இசை வழி ஊழியம், நிறையா கேசட்ஸ் சிடிஸ் போட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரேன், பரப்புகிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அதனால் நான் என்ன சொன்னேன் பாஸ்டருக்கு, எனி திங் வாட் எவர் தே ஃபீல் லைக் கிவிங் ஆஃபரிங், காட் இஸ் ஹாப்பி, தட்ஸ் ஆல். வாங்கிட்டு போங்க. அதிலிருந்து ஒரு பாடலை நான் பாடுறேன். இயேசுவின் நாமமே மகிமை மாட்சிமை மகத்துவம் நிறைந்தது, இயேசுவின் நாமமே வானிலும் பூவிலும் மேலான நாமம், இயேசுவின் நாமமே மகிமை மாட்சிமை மகத்துவம் நிறைந்தது, இயேசுவின் நாமமே. அதை சொன்னால் போதுமே எல்லாம் ஆகுமே, அவர் வந்தால் போதுமே குறைகள் யாவும் தீருமே. அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம், அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம். அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம், அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், இயேசுவின் நாமமே. சகலமும் கீழ்ப்படியும் சர்வ வல்ல நாமம், சகலமும் கீழ்ப்படியும் சர்வ வல்ல நாமம். கேட்க மாட்டேன். வானோ கீழோரெல்லாம் போற்றி புகழும் நாமம், அதை சொன்னால் போதுமே எல்லாம் ஆகுமே, அவர் வந்தால் போதுமே எல்லாவும் தீருமே. அதிசயங்கள் செய்யும் வல்லமை உள்ள நாமம், அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம். அதிசயங்கள் செய்யும் வல்லமை உள்ள நாமம், அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், இயேசுவின் நாமமே. அதிசயம் உன்னாமம் அற்புதங்கள் செய்திடுமே, அதிசயம் உன்னாமம் அற்புதங்கள் செய்திடுமே. இருளான வாழ்வினிலே ஒளி தரும் நல் நாமம், இருளான வாழ்வினிலே ஒளி தரும் நல் நாமம். அதை சொன்னால் போதுமே எல்லாம் ஆகுமே, அவர் வந்தால் போதுமே
யாவும் தீருமே அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த நாமம் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த நாமம் உலகத்தின் இறுதி வரை நம்மோடு இருக்கும் நாமம் உலகத்தின் இறுதி வரை நம்மோடு இருக்கும் நாமம் அதை சொன்னால் போதுமே எல்லாம் ஆகுமே அவர் வந்தால் போதுமே குறைகள் யாவும் தீருமே அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே பலப்படுத்தும் நாமம் சத்துவம் தரும் நாமம் பலப்படுத்தும் நாமம் சத்துவம் தரும் நாமம் பயங்கள் எல்லாம் நீக்கும் மகிமையான நாமம் பயங்கள் எல்லாம் நீக்கும் மகிமையான நாமம் அதை சொன்னால் போதுமே எல்லாம் ஆகுமே அவர் வந்தால் போதுமே குறைகள் யாவும் தீருமே அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே மகிமை மாட்சிமை மகத்துவம் நிறைந்தது இயேசுவின் நாமமே வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே மகிமை மாட்சிமை மகத்துவம் நிறைந்தது இயேசுவின் நாமமே அதை சொன்னால் போதுமே பாடுங்களே எல்லாம் ஆகுமே அவர் வந்தால் போதுமே குறைகள் யாவும் தீருமே அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் அதிசயங்கள் செய்யும் வல்லமையுள்ள நாமம் அண்டி வந்தோரை எல்லாம் அணைத்து செல்லும் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே ஹல்லேலூயா வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு தந்தார் வேறொரு நாமம் யாருக்கும் கட்டளையிடப்படவில்லை சகல சிருஷ்டியின் மேலும் அதிகாரம் உள்ள ஒரே தேவன் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்றேன் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் எஸ் அவர் சொன்னார்
அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டது தான் எல்லாமே, எல்லாமே. Such a wonderful, wonderful God. அற்புதமான தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. ஐந்து நாமங்கள் அவருக்கு உண்டு. இந்த ஐந்து நாமங்கள் மட்டும் இல்லை, 1000 நாமங்கள் அவருக்கு உண்டு. யாவே ரஃபா, யாவே நிசி, யாவே ஷம்மா, யாவே ஷாலோம், யாவே ரூவா, இப்படி பல நாமங்கள். எல்ஷடாய், எபினேசர், 1000 நாமங்கள் அவருக்கு உண்டு. எதை சொல்லி பாடுறது, எதை சொல்லி பாடுறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தினம் ஒவ்வொரு நாளும் அவரை நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் அவர் பேசுறத நீங்க கேட்கணும். எப்படி கேட்கறது? வேதத்தை வாசியுங்கள். எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஐ ஹோப் எவ்ரிபடி டஸ் இட். அதை விட்டுறாதீங்க. வேதம் வாசிக்க வேண்டும். சும்மா கடமைக்காக வேதம் வாசிப்பது, கடமைக்காக ஜெபிப்பது, கடமைக்காக பாடுவது, கடமைக்காக ஆராதிப்பது, நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதிக்கிறாரா, இல்லை உண்மையாய் ஆசீர்வதிக்கிறாரா சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா மனுஷன் தான் என்ன பண்றான், ஜெபிக்கிறது மாதிரி ஜெபிக்கிறான், மாயக்காரனை போல. ஆராதிக்கிற மாதிரி ஆராதிக்கிறான். வேதம் வாசிப்பதும் அதுலயும் உண்மை இல்லை. தமாஷா சொல்லுவாங்க, ஒருத்தன் என்ன பண்ணான், ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ் மேன், he wanted to open a branch business, or a shop. And the shop opening பண்ணும்போது அவன் எல்லாம் பண்ணுவானா, ஓப்பனிங்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்புற நேரத்தில், ஐயோ பைபிள் படிக்கலையேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி 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 திறந்தானா. தட் இஸ் நாட் த வே ஆஃப் ரீடிங் பைபிள், ஐ வில் டெல் யூ லேட்டர். அப்படி திறந்து படித்தானா, அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு வந்ததான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான். என்னடா அது, நம்ம கடை திறக்க போகிறோம், இவ்வளோ இதில் வந்து ஒரு ஏதோ பிளெஸ்ஸிங்கான வார்த்தை வரும்னு சொன்னால் நாண்டு கொண்டு செத்தான்னு வருது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மறுபடியும் மூடிட்டு மறுபடியும் செய்தானா, நீயும் அதையே செய் அப்படின்னு வந்ததான். இது என்னடா அது மறுபடியும் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணேனா, செய்வதை உடனே செய்யணும். This is not the way of reading the Bible. அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், முறை இருக்கணும். இது வந்து குறி சொல்றதல்ல, நம்ம வேதம் குறி சொல்வதல்ல, உண்மையை சொல்லுகிறதே. அதுக்கு தான் இதுக்கு பேர் சத்திய வேதம். சத்தி இந்த வார்த்தைகள், இட் கான்விக்ஸ், இட் கிளீன்ஸஸ், இட் கன்ஃபர்ம்ஸ், இட் எக்யூப்ஸ். இவ்வளவும் செய்யுது இந்த வேதம், தேவ வார்த்தை. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே லுக் அப் ஆன் ஜீசஸ். அப்பாவை பாருங்க, அப்பாவை பாருங்க. ரெண்டு வார்த்தை ஜபிச்சா போதும், நீண்ட ஜபம் பண்ணணுன்றது இல்லை. அதை தான் கர்த்தர் கேட்பார்ன்றது இல்லை. ஜஸ்ட் டூ லைன்ஸ், டூ வேர்ட், எனஃப். அந்த கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவர் இடத்துல என்ன கேட்டால், லார்ட் ஹெல்ப் மீ, தட்ஸ் ஆல் ஹர் ப்ரேயர். ஷி ஹாஸ் நாட் ப்ரேட், ஷி டிட்ன்ட் ப்ரே லாங் ப்ரேயர். ரெண்டே வேர்ட், லார்ட் ஹெல்ப் மீ. ஆண்டவர் அவருடைய ப்ரேயரை கேட்டாரா இல்லையா? கேட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்றேன். கேட்டார், கேட்டார். அவளுக்கு இரக்கம் செய்தார். அவள் விரும்பினதை அவர் அவளுக்கு தந்தார்.
பிசாசுகளை விரட்டினார். அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனை தேடுங்கள், அவருடைய முகத்தை பாருங்கள். ப்ளீஸ், தினமும் பார்க்கணும், உம்மோடு தினமும் பேசணும். அப்பா உம்மை தினமும் பார்க்கணும், உம்மோடு தினமும் பேசணும். என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் ஆசை எல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆசையெல்லாம் நீங்கதான். அப்பா உம்மை தினமும் பார்க்கணும், உம்மோடு தினமும் பேசணும். உமது சிறையின் மறைவே என் உயர்ந்த அடைக்கலம், உமது சிலுவை நிழலே என் சிறந்த கேடகம். உமது சிறையின் மறைவே என் உயர்ந்த அடைக்கலம், உமது சிலுவை நிழலே என் சிறந்த கேடகம். நம்பிக்கையே என் கோட்டையே, நன்றி அப்பா என் இயேசப்பா. என் நம்பிக்கையே என் கோட்டையே, நன்றியப்பா என் இயேசப்பா. அப்பா உம்மை தினம் பார்க்கணும், உம்மோடு தினமும் பேசணும். சாபம் போக்க ஜீவன் தந்த தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ உமது பெலன் தாருமே. பாவம் சாபம் போக்க ஜீவன் தந்த தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ உமது பெலன் தாருமே. இரட்சகரே என் இயேசையா, தாங்கணுமே ரட்சகரே என் இயேசையா, தாங்கணுமே கிருபையே. அப்பா உம்மை தினமும் பார்க்கணும், உம்மோடு தினமும் பேசணும். நான் நடக்கும் போது கூட வருகிறீர், போகையிலும் வருகையிலும் காத்து கொள்கிறீர். தனிமையில் நான் நடக்கும் போது கூட வருகிறீர், போகையிலும் வருகையிலும் காத்து கொள்கிறீர்.
வல்லவரே நல்லவரே போதுமப்பா நீர் போதுமப்பா வல்லவரே நல்லவரே போதுமப்பா நீர் போதுமப்பா அப்பா உம்மை தினம் பார்க்கணும் உம்மோடு தினமும் பேசணும் அப்பா உம்மை தினமும் பார்க்கணும் உம்மோடு தினமும் பேசணும் என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆசையெல்லாம் நீங்கதான் என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆசையெல்லாம் நீங்கதான் அப்பா உம்மை தினம் பார்க்கணும் உம்மோடு தினமும் பேசணும் ஹல்லேலூயா கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா பாஸ்டர் ஹல்லேலூயா தேவனை ஒரு 10 நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் என்னை கை என்னோடு சேர்ந்து பாடுங்க தீரு பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே பாடுங்க பயத்திறந்து மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் நம் இயேசு வசனம் எனக்கு
உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு மருந்தா உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் நாமம் துதிக்கையிலே செய்யா உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே செய்யா உம் அன்பை ருசிக்கையிலே உயிரான 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 இயேசு உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே 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 ஆலேலூயா கைகளை உயர்த்தி அனைவரும் சேர்ந்து பாடலாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் மகிமைப்படுத்துவோம் வெட்கப்பட வேண்டாம் வெட்கப்பட வேண்டாம் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் வெட்கப்படாதபடி கர்த்தரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆராதிப்போம் தேவனே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டது ரொம்ப சந்தோஷம் தகப்பனே மிக்க மகிழ்ச்சி அப்பா எங்கள் உள்ளம் களி கூறுகிறது தகப்பனே ஆனந்த களிப்பினால் எங்கள் உள்ளம் களி கூறுகிறது ஏனென்றால் நாங்கள் உம்மை உயர்த்தினோம் நீ இந்த மகிமையை ஏற்றுக்கொண்டீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஆராதனையை புத்தியுள்ள ஆராதனையாய் மாற்றி நீர் அதை அங்கீகரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதியும் மறவாதிரும் தேவனே மறவாதிரும் ஒவ்வொருவரையும் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறேன் எல்லாரையும் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் மீதியான நேரத்தை ஆசீர்வதித்து நீர் எங்களோடு பேசும் அப்பா எங்களை ஆசீர்வதியும் உம் வசனம் எங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று பார்க்கிறோம் பேசும் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு மறக்காதீங்க நான் போயிட்டேன்னா கூட இங்க இருந்து பாஸ்டர் சொல்லும் போது ஆமேன் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க உட்காருங்க பிளீஸ் இதான்